காட்டில் மந்திர வெள்ளை சிங்கம். அது ஒரு பெரிய குகை. அந்த குகை நைட் ஆச்சுனா போதும், அது முழுக்க ஒரு பயங்கரமான வெளிச்சம் இருக்கும். அதை பார்த்து அந்த காட்டில் இருக்கிற விலங்குகள் எல்லாருமே ரொம்பவும் பயந்துகிட்டு இருந்தாங்க. தினமும் அங்க வெளிச்சம் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அது என்னன்னு கண்டுபிடிக்க யாருமே இங்கிருந்து போகல. எதனால அப்படின்னு கேட்டுச்சு அங்கே இருந்த அந்த மாடு. அப்போ அங்க இருக்கிற சிங்கம், உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நீயே அது என்னன்னு அங்க போய் தெரிஞ்சுக்கோ. ஆனா ஒரு விஷயம், எங்களை மட்டும் வான்னு கூப்பிடுறாத. நான் எதுக்கு சொல்றேன்னா, அது கண்டிப்பா பேயாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு அந்த மாடு, சரி சரி அப்பனா நீங்க போங்க, ஆனா நான் மட்டும் இன்னைக்கு அங்க என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காம வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு மறுபடியும் அந்த சிங்கம், உன் தலை எழுத்து சாக போற அப்படின்னு அங்கிருந்து போயிட்டாங்க. அப்ப அந்த மாடு ரொம்ப தைரியமா கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த குகைக்குள்ள போச்சு. அது அப்படி குகைக்குள்ள போன உடனே அந்த குகை அங்கிருந்த வெளிச்சம் எல்லாமே மறைஞ்சு போய் ஒரு வெள்ள சிங்கம் வந்துச்சு. அந்த சிங்கத்தை பார்த்த உடனே மாடு கொஞ்சம் ஆச்சரியப்பட்டுச்சு, ரொம்பவும் பயந்துச்சு. அப்போ அந்த சிங்கம், தோழியே நீ இந்த குகைக்குள்ள வந்து என்னோட சாபத்திலிருந்து என்ன விடுவிச்சிட்ட, உன்னை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்டு அந்த மாடு, ஆமா நீங்க யாரு, கொஞ்ச நாளாவே இங்க வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கு, நாங்க எல்லாரும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். நீங்க யாரு என்னன்னே தெரியாததுனால நான் வாயடிச்சு நிக்கிறேன். ஆமா உங்க கதை தான் என்ன அப்படின்னு கேட்டுச்சு அந்த மாடு. அதுக்கு அந்த சிங்கம், என்னோட உலகம் இது இல்ல, இந்த பூமிய சுத்தி பார்க்கலான்னு நான் இங்க வந்தேன். என் கூட வந்தவங்க எல்லாரும் என்னை விட்டு தூரமா பிரிஞ்சிட்டாங்க. அவங்க தொலைஞ்சு போயிட்டாங்களா இல்ல நான் தொலைஞ்சு போயிட்டேனே எனக்கே தெரியல. என்னோட உலகத்துக்கு நான் போக முடியாம இந்த குகைக்குள்ள மாட்டிக்கிட்டேன். சாப்பிட கூட எதுவும் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இங்க இருக்கிற வெளிச்சத்தை பார்த்து யாராச்சும் இதுக்குள்ள வந்தாங்கன்னா என்னோட சாபம் போய் நான் மறுபடியும் என்னோட உலகத்துக்கு போறதுக்கான வழி கிடைச்சிரும். அதனால நானும் ரொம்ப நாளா யாராவது இங்க வருவாங்களான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா தைரியமா யாருமே இங்க வரல அப்படின்னு அழுதுச்சு அந்த சிங்கம். அதுக்கு அந்த மாடு, ஐயோ எல்லாருமே இங்க ஏதோ கெட்ட சக்தி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இங்க வர்றதுக்கு ரொம்ப பயப்பட்டாங்க. சரி எப்படியோ நீ உன் சாபத்திலிருந்து விடுபட்டத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. அவங்க ரெண்டு பேரும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஆகாயத்திலிருந்து ஒரு வெளிச்சம் வந்து அந்த வெளிச்சத்துல ஒரு கதவு அங்க வந்துச்சு. ஆகாயமே வெள்ளசிங்கமா தெரிஞ்சது. அதை கவனிச்சது அந்த மாடு. அப்போ அந்த மாடு, உங்களுக்காக தான் இந்த படிக்கட்டு வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன், இப்போ நீங்க போகலாம். அதுக்கு அந்த சிங்கம், உனக்கு ரொம்ப நன்றி தோழி, உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப நான் போனேனா எங்க அப்பா அம்மா கூட போய் சேர்ந்துருவேன். நீ செஞ்ச இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு அந்த மாடு, பரவாயில்ல பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லி அது அங்கிருந்து அந்த படிக்கட்டை ஏறி அந்த கதவுக்குள்ள போயிடுச்சு. உடனே அந்த கதவும் சிங்கமும் அங்கிருந்து மறைஞ்சிடுச்சு. அந்த மாடு சந்தோஷமா திரும்பி போயிட்டு இருக்கும் போது அதோட தோழர்கள், உன்னோட தைரியத்தை நாங்க எல்லாருமே ஒத்துக்கிறோம், நீ ரொம்ப தைரியசாலி, அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப புத்திசாலியும் கூட. நீ இப்படி செஞ்சதுனால நம்ம காட்டுல தொலைஞ்சு போனது எல்லாம் திரும்ப கிடைச்சிருச்சு. முறிஞ்சு விழுந்திருந்த மரம் எல்லாம் மறுபடியும் முளைச்சிருச்சு. நம்ம காட்டுல இருக்கிற நதியிலும் கூட மறுபடியும் நீர் வந்துருச்சு. நம்ம காடே பச்சை பசேல்னு மாறி போயிடுச்சு. இது எல்லாமே உன்னாலதான் அப்படின்னு அத பாராட்டினாங்க. அப்போ அந்த மாடு அதோட மனசுக்குள்ள, நான் உனக்கு உதவி செஞ்சத மனசுல வச்சு நீ இந்த காட்டுல இருக்கிற எல்லாருக்குமே உதவி செஞ்சுட்ட, உனக்கு உண்மையாவே பெரிய மனசு அப்படின்னு அதுவும் சந்தோஷப்படுச்சு. அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாருமே, நம்ம தோழி பசு வாழ்க வாழ்க அப்படின்னு அதுக்கு ஜெய்போட ஆரம்பிச்சாங்க. அன்னையில இருந்து அந்த வெள்ளசிங்கத்தோட உதவியால அந்த காட்டுல இருக்கிற எல்லாருமே பச்சை பசேல்னு இருக்கிற அந்த காட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க.